ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது உங்கள் நூக்கிங் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு அந்த ஒரு மோட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கேம் பிளே வீடியோ மற்றும் ரிவ்யூ, எந்த கன்று வச்சா எப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்குங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க காய். ஸோ வாங்க காய், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ போடு குத்தாட்டம், ஜிங்கிச்சுக்கான்னு சொல்ற மாதிரி சும்மா குத்தாட்டத்தை வெறித்தனமா போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வாங்க காய், இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள வந்தாச்சு. நம்ம எப்பவுமே வீடியோக்குள்ள போட்டுக்குமே ஒரு நாலு டைலாக் பேசுவோம், அந்த டைலாக்கை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த டைலாக் நான் இப்போ சொல்கிறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட்டப்பே ஒரு பெல் ஐக்கன் கிரேட்டாகும். ஸோ மறக்காமல் யோசிக்காமல் உங்கள் ஆல் என்ற கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோஸ்க்கான இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து விடுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த மேப்போட கேம் பிளே வித் சவுண்டோட உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபன் மேட்ச்க்கு நடத்துறதுக்கான லிங்க், ஒரு வாட்ஸ்அப் லிங்க் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இதில் என்ன கன்னா பெஸ்ட்டான கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் கன்னும் கிடையாது. ஸோ ஸ்பேஸ் S12 அண்ட் தென் ஃபேமஸ் கன்னு தான் இருக்கிறதுலே இதில் பம்பரான கன்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் வச்சுருக்க எல்லா கன் ஸ்கின்னுமே இதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எக்யூப் பண்ண கன் ஸ்கின் எதுவுமே இதில் வராது. நீங்கள் எக்யூப் பண்ணாத புது விதமான கன் ஸ்கின் தான் உங்களுக்கு இதில் வரும் கைஸ். ஸோ அதனால் மறக்காமல் இந்த இதை எல்லாருமே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த புதுசாக ஸ்கேர், அந்த இன்க்யூபேட்டரில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கேர் 1, 2, 3 சொல்லிட்டு, அந்த ஸ்கேர் கூட இந்த வீடியோவில் இருக்குது. சாரி, ஐ மீன் ஸோ அந்த ஸ்கேர் கூட இந்த கேம் பிளேயில் தராங்க, அந்த ஸ்கேருக்கான ஸ்கின்னு. ஸோ மறக்காமல் எல்லா விளையாட்டு உங்ககிட்ட பேசிங்கன்னு நான் இங்கே விட்டேங்க. ஓகே ஓகே, 110 போயிடுச்சு. இப்போ சைடில் அந்த மாதிரி விளக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த விளக்கெல்லாம் ஆகணும், அப்போ நம்ம போய் எரிய வைக்கணுமா? எரிய வச்சா தான் நம்ம சாகும் போது கரெக்டாக அந்த இடத்துல ரிவ்யூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபியும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆகும்னா ஒரு இடத்துல கோவப்படுறான், அந்த இடத்துல கோவப்படும் போது இந்த லைட் ஆன் ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியுது, இல்லை தப்பிக்க முடியவில்லை. அதையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன், ஓகேவா? இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் கோவப்படுவான். அந்த கோவப்பட்ட உடனே ஒரு அந்த லைட் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு கவர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கவர் ஓப்பன் ஆகணும், அந்த மாதிரி கவர் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கவரில் இருக்கணும். நீங்கள் இருந்தால் மட்டும்தான் தப்பிப்பீங்கன்னா, நாலு பேருமே சேர்ந்து எலிமினேட் ஆகிங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக மைண்டில் வச்சுருக்கேன், ஓகேவா? அப்படி கூறிக்கொள்வது உங்களின் அந்த ரேஸ் குட்டி, ஓகேவா கைஸ்? ஸோ ஏன்டா இந்த கேம் பிளே, இந்த கேம் பிளே நான் ஆல்ரெடி தோத்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி விளையாண்டுருப்பானுங்க போல இந்த கேம் பிளே இவனுங்க. நம்ம ஆட்டோ மேட்ச் ஆன் பண்ணாமல், ஐ மீன் ஸோ ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணாமல் பண்ணுறதுனால லூசு பாசங்க கூட வந்துட்டோம். நம்ம வழக்கமாக 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, பட் நான் கேமுக்குள்ளே வரும்போது 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. 5 நிமிஷத்தில் எப்படி இவனை போட்டு தரது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஃப்ளாப் மேட்ச்சு. ஸோ செகண்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சு அந்த பாக்ஸ் எடுத்து இப்போ காட்டியிருக்கோம். ஸோ அந்த கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் மேலும் இந்த மாதிரி ஃபன் மேட்ச்சில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் லிங்க்கு. ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நான் சொல்கிற காஸ்டியூம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் ஃபன் மேட்ச் நடக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள், ஓகே? ஸோ இந்த வீடியோ வந்து மத்தியானம் 3 மணிக்கு அப்லோட் ஆகும். ஸோ கம்பல்சரி 3 மணிக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ 4 மணிக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃபன் மேட்சோட ஃபன் மேட்ச் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடியே வந்து ஜாயின் பண்ணாதீங்கள், ஓகேவா? ஸோ அடிப்போம் அடிப்போம், அடித்து கொண்டே இருப்போம் சொல்லிட்டு அடித்து கொண்டே இருக்கிறோம். சாமியாக ஒரு ரேங்கில் கேம் பிளே போடணும்னு நினச்சி விளாட்னா, ஏன்னா டிஸ்பிளே பாதி கோவிந்த் ஆகி போயிட்டுது. ஸோ இந்த மாதிரி கேம் பிளே மட்டும்தான் போகிறதோ, இந்த மூடு மட்டும் தான் விளையாட முடியுது, மற்றபடி எதுவுமே விளையாட முடியலை. ஸோ இருக்கிறதுலே மொக்க கன் எதுன்னு கேட்டிங்கன்னா, M14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்று தருவாங்க. ஸோ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரபிள் கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M14 தான், M14. ஸோ M14 அவ்வளோதான் கை. ஸோ பார்த்தீங்களா, விளக்கு எதுவும் ஆன் பண்ணலாம். இப்போ 4 பேருமே சேர்ந்து எலிமினேட் ஆகும் பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 4 பேருமே கலி. இப்போ 3 × 3 இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல இப்போ 5 வரும். 4 பேருமே செத்துறீங்கன்னா அந்த அந்த பெரிய உருவத்தை திருப்பியும் நம்ம ஃபஸ்ட்டு இருந்து கொள்கிற மாதிரி தான் வருது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா?
ஸோ இப்போ வந்து M16 இது வந்து ஏதோ அந்த நூறு கண் புல்லட் கொடுத்து வச்சுருக்கீங்க, அது கூட டைம் முடிஞ்சிடும். ஓகேவா, பார்த்துக்கங்க, அது கூட டைம் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ முன்னாடி ஒரு லைக் பட்டன் வந்து, இப்போ அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. ஓ, அவ்வளோதான், டைம் முடிஞ்சிருச்சான். நான் என்ன பண்ணுறதுப்பா, நான் வந்ததே லேட்டு வந்து தான் முடிச்சிருக்கேன். ஸோ அப்படியே உள்டா பண்ணி, ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த ரெண்டு சைடு விளக்க, இந்த ரெண்டு சைடும் ஒரு வேவ்ல இருக்கு போகுது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நீங்கள், ஸோ ரெண்டு சைடும் ஒரு வேவ்ல இருக்கு போகுது ரெட் கலரில். ஸோ அந்த வேவ்லேருந்து நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தி அந்த லைட்டு லைட்டை ஐ மீன் ஸோ அந்த லைட்டை நீங்கள் அவன் வந்து அந்த வேவ்லேருந்து பண்ணிருக்கும் போது அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிடுவான். அப்சர்வ் பண்ணும்போது நம்மளால் அந்த இடத்துல போய் நின்றா செடுத்துருவோம். ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி கவர் எடுத்து நின்று அடிங்க, உங்களோட லைட்டை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த கேமோட ரிவ்யூவும், இந்த கன்ல என்னென்ன கன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த பைப்பில் செத்து போட்டான், ஓ மே மான்ஸ்டர் ப்ளீஸ் கிவ் மீ அ டிஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வி கேன் யூ சேவ் ஐயோட்டோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பொண்ணு மாதிரி ஒரு வாய்ஸ் சொல்லுது, ஒரு கடவுள்னு நினைக்கிறேன். நான் இருக்கேன், நீ போடா ஐயோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடு மிருகத்தை அடிச்சு தொக்கிட்டாங்க. ஆக்சுவலாக கேம் கூட வரும்போது என்னோட பலசாலி எவனும் கிடையாது, என் கூட மோதலவங்களாம் கைமாறா அப்படின்னு சொன்னேன். நாங்கள் என்ன பண்ணோம், நானும் ஈஜே எல்லாம் சேர்ந்து இல்லை இவனுங்களை போட்டு தள்ளிட்டு இந்த மிருகத்தை போட்டு தள்ளோடனே லாஸ்ட் சீன் இப்படி தான் இருக்கும். ஸோ தமிழுக்காக ஒரு பிக் எடுத்துக்கிட்டு அப்புறமா இப்போ நம்ம பிக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் தான் காய் சொன்னேன். ஸோ இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஸோ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மேட்சில் MVP அப்படின்னு சொல்கிறது நான் தான், ஏன்னா அதிகமான டேமேஜ் எடுத்தது நான் தான், அதனால தான். ஓகேவா, ஸோ இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆன பிறகு மறக்கும் போல் நம்மளோட சேனலில் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து இருக்குது, ரெண்டு லிங்க் இருக்குது. ஸோ ரெண்டு லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கில்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் மை ஐடியு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆல் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ குரூப்பில் இருக்கிற மாதிரி எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, தப்பு தப்பாக இந்த பாய் ஸ்க்ரீன் தெரியுதா, ஸோ அதனால் எங்கே டச் பண்ணுறது எனக்கே தெரியல, அவனா கேரக்டர்ஸ் தான் போகுது. ஸோ இருக்கட்டும், ஃபோனை திருப்பிட்டு இப்போ டச் பண்ண கரெக்டாக டச் ஆச்சு. அதுக்கப்புறமா கிரேட்ஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணேன். லூசு பசங்க இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க, 48 நேரம் ஒன்று, 24 நேரம் ஒன்று, ஒரு நாள் ஒன்று, ரெண்டு நாள் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்களை நான் நிறைய சுற்றி என்னை ஏமாத்திட்டு நாம போட அடிச்சிட்டாங்க. ஸோ குட் பை டு எவ்ரி ஒன்.